என்ன விஷயம் சொல்லுங்க. நீ எருசலேமுக்கு போய்தான் ஆகணுமா? கண்டிப்பா போகணும். எவ்வளவு அவசரம்? அப்படிதான், மானிட மகனை பத்தி இறைவாக்கினர்கள் எழுதுனது நிறைவேறணும் இல்லையா, அதுக்காக போகணும். உன்னை என் குழந்தையா தொழுக கூடத்துக்கு கூட்டிட்டு போனது நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. எப்பவுமே நான் உங்க குழந்தைதான். உங்க மகன் தங்களுக்கு அரசரா இருக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. இப்ப அவரை தொடர்றதுக்கு யாருக்கு துணிச்சல் வரும்? நிச்சயம் வரும். தெய்வ நிந்தனை செய்த இந்த கூட்டத்தை அமைதிப்படுத்து. நீ தான் யூதர்களின் அரசர். அவங்க நம்புறாங்க நீ இதுக்காக வெட்கப்படணும். இப்போ இவங்க அமைதி ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பதிலா இங்க இருக்கிற கற்கள் எல்லாம் கத்தும். இயேசுவே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க இந்த ரோமானியர்களை கொன்னுறோம். அப்புறம் நீங்க தான் எங்க அரசர். யூதர்களின் அரசர் வாழ்க. யூதர்களின் அரசருக்கு மகிமை. யூதர்களின் அரசர் வாழ்க. யூதர்களின் அரசருக்கு மகிமை. யூதர்களின் தலைமை குரு காய்பா நிக்கிறத பாத்தியா? தலைமை குருவே இயேசுவை வணங்குறாரு. இந்த புது இறைவாக்கின கழுத மேல சவாரி வர்றது எப்படி இருக்கு பாத்தியா? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சொற்பொழிவை கேட்க மக்கள் வந்தனர். முதன்மை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் தலைவர்களும் அவரை கொல்வதற்காக வழிதேடிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும் அவரது பேச்சை கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கவே அவர்களால் எதுவும் செய்ய இயலாமல் போயிற்று. ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. நீங்க ஏன் அவரை பிடிக்கல? என்னுடைய வீரர்களுக்கு அச்சம் ஒண்ணும் இல்ல, ஆனா மக்கள்லாம் இதுவரைக்கும் யாரும் இப்படி பேசுனதில்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்களும் உங்க வீரர்களோட சேர்ந்து அவர் சொல்றத கேக்குறீங்க. இப்ப நான் கேக்குறேன், எங்கள யாராவது அந்த ஆளை நம்புறமா? ஆனா இந்த கூட்டத்துக்கு சட்டம் எல்லாம் தெரியாதே, அவங்க அவரை நம்புறாங்களே. இந்த ஆள் இந்த மாதிரி புதுமைகள்லாம் செஞ்சா நாம என்ன செய்யறது? நான் அனாவசியமா அவரை கைது பண்ணணுமா? அவனை கைது செய்யறது பெரிய விஷயம் இல்ல. அவன் சாகணும், நாடு அழியாம இருக்கணும். நான் ஒரு ஆள் சாகத்தா வேணும். அது எப்படி முடியும்? மக்கள் அவனை இறைவாக்கினருங்கிறாங்களே. அவன் தெய்வ நிந்தனை செய்தான்னு உறுதிப்படுத்தணும், அப்புறம் நான் அவனை பிடிச்சி விசாரிக்கலாம். ஆனா மக்கள் எழுச்சியோடு இருக்கிற பண்டிகை காலத்தில் அதை செய்ய வேண்டாம். இவ ஒரு விபச்சாரி, இந்த கேடு கட்டவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். இவங்களை இப்ப எங்க கொண்டு போறீங்க? இயேசு கிட்ட தான். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சட்டத்துக்கு கீழ்படி அவர் தயாரா இருக்காரான்னு எங்களுக்கு இப்ப சொல்லணும். இந்த பொண்ணு விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது இவளை கையும் களவுமா பிடிச்சோம். மோசையோட சட்டப்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? அவர்கள் அவரை சோதிக்கும் பொருட்டு இப்படி கேட்டார்கள். ஆனால் இயேசு குனிந்து தரையில் தன் விரல்களால் எழுதினார். உங்க பதில் என்ன?
உங்கள்ல யாரு பாவம் செய்யலையோ அவங்க இந்த பெண் மேல முதல் கல்ல எறிங்க. இதுவரைக்கும் உன்னை யாரும் தண்டிக்கலையா? இல்லை ஆண்டவரே. நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். போ, இனிமே பாவம் செய்யாத. உண்மையாகவே சொல்றேன், உங்கள்ல ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பீங்க. யாருன்னு அவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, அது யாரு? நான் இந்த துண்டை யார் கையில கொடுக்கறனோ அவங்கதான். நானா ஆண்டவரே? நீ கேட்டபடியேதா. நீ செய்ய வேண்டியதை உடனே செய். என் அன்பு சீடர்களே, நான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்க கூட இருப்பேன். நீங்க என்ன தொடர்ந்து வந்தாலும் நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது. ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்க? இப்போ அது உனக்கு தெரிய வேண்டாம். உன்னால என்ன தொடர்ந்து வர முடியாது, அதுக்கும் ஒரு நாள் வரும். ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்படி வழியை கண்டுபிடிக்கிறது? நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல் வேறு வழியை எவரும் என் தந்தையிடம் வர முடியாது. நான் உங்களை பின்பற்றி வருவேன். உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். எனக்காக உயிரியே கொடுப்பியா? உறுதியா சொல்றேன், இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன மூணு தடவை மறுதளிப்ப. ஆண்டவரே, தந்தையே எங்களுக்கு காட்டினா நாங்க திருப்தி அடைவோம். இவ்வளவு காலம் நான் உங்க கூட இருந்திருந்தோம் என்னையே நீங்க தெரிஞ்சுக்கலையே பிலிப்பு. என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான். நான் உங்களுக்கு ஒரு புது கட்டளை தரேன். நான் உங்ககிட்ட அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் மற்றவங்க கிட்ட அன்பு கொண்டிருக்கணும். இதை நீங்க செஞ்சா எல்லாருக்கும் நீங்க என் சீடர்கள்னு தெரிய வரும். இந்தாங்க சாப்பிடுங்க. இது என்னோட உடல். இந்தாங்க இதை குடிங்க. இது என்னோட உடன்படிக்கையோட ரத்தம். பலரோட பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுற ரத்தம். என்னோட நினைவாய் இதை செய்யுங்க. ஏன் அவங்க அவரோட உடலை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கணும்? எனக்கு தெரியலையே.
நான் இங்கிருந்து போறேன். இவங்க எல்லாம் மத நம்பிக்கை இல்லாதவங்க, செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட சடங்கெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இரவே அவரை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எங்க? கெத்சமனி தோட்டத்தில். மாலையில் அவர் அங்கதான் இருப்பார். இருட்டில் நாங்க எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? நான் யாருக்கு முத்தம் கொடுக்கறனோ அவரை தான் நீங்க கைது பண்ண வேண்டிய ஆள். இந்த இதை புடி, 30 வெள்ளிக்காசுகள் எடுத்துக்க. யூதாஸ், நீ எதுக்காக உங்க மெசியாவை காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? நீங்க இங்கேயே இருங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன். சாவு நெருங்கி வர வர எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வர வரைக்கும் எல்லாரும் விழிச்சுக்கிட்டு இருங்க. தந்தையே, முடிந்தால் இத்துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே. ஒரு மணி நேரம் கூட உங்களால விழிச்சிருக்க முடியலையா? நேரம் நெருங்கிடுச்சு. மானிட மகன் பாவிகள் கையில ஒப்பு வைக்கப்படுறார். அவங்க எல்லாம் ஆயுதங்களோட கெத்சமனி தோட்டத்துக்குள்ள போறாங்க. என்ன, காட்டி கொடுக்கிறவன் வந்துட்டான். போதகரே, வாழ்க.